வேலை தேடும் அத்தனை நபர்களுக்கும் வணக்கம். இதுனும் வள்ளலார் வேலை வாய்ப்பு சேவை இயக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம உங்களுக்காக பார்க்க போகிற வேலை வாய்ப்பு தகவல் அப்படின்றது நம்மளோட தமிழ்நாடு அரசு அப்படின்றவங்க பார்த்திங்கன்னா பொதுப்பணித்துறை அப்படின்னு சொல்லக்கூடிய பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்டில் நிறைய காலி பணியிடங்களை அறிவிச்சிருக்காங்க. பல்வேறு பிரிவில் படித்தவங்களுக்கான வேலை வாய்ப்புகளை கொடுக்கறாங்க. அதில் என்ன படித்தவங்களுக்கான வேலை, எவ்வளவு வயது வரம்பு, எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் தான் சொல்ல போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசு வேலை அப்படின்றத பதிவு பண்ணுறோம். எந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுப்பணித்துறை அப்படின்னு சொல்லக்கூடிய டிபார்ட்மெண்ட்டில் வேலை. உங்களுக்கான வேலைக்கான இடம் அப்படின்றத பார்த்திங்கன்னா நம்மளோட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் தான். எவ்வளவு காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டால் 280 காலி பணியிடங்கள் அப்படின்றது அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் எழுத்து தேர்வு அப்படின்றது இல்லை. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கான ஆன்லைன் ஃபீஸ் அப்படின்றதும் இல்லை. மெரிட்டில் தான் உங்களை வேலைக்கு எடுக்க போகிறாங்க அப்படின்றத பதிவு பண்ணியிருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமா தகுதி இருக்கக்கூடிய இளைஞர்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்றதையும் பதிவு பண்ணியிருக்காங்க. என்ன படித்தவர்களுக்கான வேலை வாய்ப்பு அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒன்று, பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட் அப்படின்றதால டிப்ளமோ பாலிடெக்னிக் டிப்ளமோ படித்தவங்களுக்கும் இன்ஜினியரிங்கில் டெக்னிக்கல் கிராஜுவேட் முடித்தவங்களுக்குமான வேலை வாய்ப்புகள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. டிப்ளமோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங், அதாவது டிசிஇ அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், அதாவது டிப்ளமோ இன் ட்ரிபிள்இ. மூணாவது பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், டிப்ளமோ இன் இசிஇன்னு சொல்லுவாங்க. இந்த மூணு ட்ரேடு படித்தவங்களுக்கும் இன்ஜினியரிங்கில் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இன்ஜினியரிங்கில் சிவில் இன்ஜினியரிங் முடித்தவங்க, இன்ஜினியரிங்கில் ட்ரிபிள்இ முடித்தவங்க, இன்ஜினியரிங்கில் இசிஇ படித்த இந்த மூணு படிப்பு படித்தவங்களுக்கும் எடுக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. அப்போது டிப்ளமோ இன்ஜினியரிங்கிறதுல ரெண்டு படிப்புகளில் நீங்கள் எது வேணால் படிச்சிருக்கலாம். இவங்க சொன்ன டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த வேலை வாய்ப்புக்கு உங்களுக்கான எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்றத தெளிவாகவே இவங்க இன்டிமேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன எலிஜிபிலிட்டி இன்னொன்று கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கீகாரம் பெற்ற கல்லூரியில் நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்றத இவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் அங்கீகாரம் இல்லாத கல்லூரிகளில் கூட படிக்கிறதால அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு அப்படின்றத பார்த்தீங்கன்னா 24 வயதுக்குள்ளே இருக்கிற நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எப்பையிலிருந்து நீங்கள் ஆன்லைனில் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 19 அக்டோபர் 2020, அதாவது இப்போ உடனடியாக நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. 19 அக்டோபர் 2020 7 நவம்பர் 2020 வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணலாம். அப்போ தான் இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஓப்பனில் இருக்கும் அப்படின்றத தெளிவாகவே இவங்க சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, இந்த வேலைக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. தமிழ்நாட்டில் நான் எந்த மாவட்டத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் அப்ளை பண்ணலாமா? சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எந்த மாவட்டத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் இவங்க சொல்லக்கூடிய வயது வரம்பில் இவங்க சொல்லக்கூடிய படிப்பை நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட்குள்ளே போய் நம்ம அப்ளை பண்ணணும். அந்த வெப்சைட்டோட லிங்க் அப்படின்றது உங்களுக்காக நாங்கள் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன், வீடியோ டிஸ்கிரிப்ஷன் அப்படின்றது வீடியோவுக்கு ரைட் சைடில் கீழே ஒரு ஆரோ மார்க் இருக்கும், ப்ரெஸ் பண்ணி கீழே போகிறீங்க அப்படின்னா அப்ளை லிங்க், அப்ளிகேஷன் லிங்க், இதுக்கான கால் ஃபர் நோட்டிஃபிகேஷன் லிங்க், இந்த மூணுமே உங்களுக்காக தெளிவாக கொடுத்துருக்கோம். அந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு எளிமையான ஆங்கிலத்தில் தான் இருக்குது. முழுமையாக ஒரு தடவை படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா இந்த வீடியோவில் ஒரு குறிப்பிட்ட தகவல்களை மட்டும்தான் போதுமான நேரத்திற்குள்ளே உங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி இருந்தது. ஓகே, ஆன்லைனில் அப்ளை பண்ணுற வெப்சைட் லிங்க்கு நாங்கள் கீழே கொடுத்துட்டோன்னு சொல்லிட்டோம். அது உள்ளே போட்டிங்கன்னா போர்ட் ஆஃப் அப்ரண்டிஸ் ட்ரைனி அப்படின்ற ஒரு ரிக்ரூட்மெண்ட்டில் தான் உங்களை பிடபிள்யூடியில் ரெக்ரூட் பண்ணுறாங்க. அந்த போர்ட் அப்படின்ற டிபார்ட்மெண்ட் அப்படின்றது மத்திய அரசுக்கு கீழே இருக்கக்கூடிய அப்ரண்டிஸை ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட்டு. அந்த வெப்சைட்டோட லிங்க்கும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அது உள்ளே போயிட்டு நீங்கள் இது வரைக்கும் ரிஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா உங்களுக்கான ஒரு அக்கௌண்ட்டை நீங்கள் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணணும். க்ரியேட் பண்ணதுக்கு பிறகு ஒரு ஐடி ஜென்ரேட் ஆகும். அந்த ஐடியை வச்சுக்கிட்டு அதிலே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு ஃபைன் பண்ணீங்க அப்படின்னா அது உள்ளே போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு இன்னும் புரியணும் அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷனை போய் தெளிவாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். நீங்கள் இதை அப்ளை பண்ணுங்கள் அப்படின்றத கேட்டுக்கிறேன். இந்த வீடியோவை பதிவு செய்கிறதோட நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி வரக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல்கள் தகுதியான இளைஞர்களுக்கு போய் சேர்றதில்லை, அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதன் மூலயமா அவங்க ஒரு நல்ல வேலைவாய்ப்புக்கு போக முடியும் அப்படின்ற நோக்கத்தோடு மட்டும்தான் பதிவு செய்கிறோம்.
இன்னொன்று சொல்லணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அப்ரண்டிஸை முடிக்கிறதால எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு பிடபிள்யூடிலேயோ அரசு துறையிலையோ ஒரு நிரந்தர வேலைக்கு அவங்க கால்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த அப்ரண்டிஸ் முடிச்சு வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு கூடுதலான ஒரு ப்ரியாரிட்டி கிடைக்கும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன். இன்னொரு வீடியோவில் இன்னொரு நல்ல வேலைவாய்ப்பு தகவல்களோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.